உங்களை 7000 ரூபா கொடுத்து வாங்கி டெய்லி சோறு போட்டதுக்கு இப்படி பண்ணிட்டீங்களே கைஸ், என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, திடீர்னு எனக்கு ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் மேலே ரொம்ப ஆசை வந்ததுனால ஒரு பேர் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் வாங்கி வச்சிருந்தேன் வீட்டில். திடீர்னு பார்த்தா அந்த ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரே ஒரு முட்டை தான் போட்டுச்சு. 13 நாள் அது ஒரே முட்டை இருந்தாலும் எனக்கு சந்தேகமாயிருச்சு. அந்த முட்டையை எடுத்து எக் ஹேண்ட்லிங் பண்ணுவோம்னு சொல்லிட்டு எக் ஹேண்ட்லிங் பண்ணேன். பண்ண போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். 13 நாளாக ஒரு முட்டையை அடகாத்துட்டு இருந்துச்சு. எக் ஹேண்ட்லிங் பண்ணப்போ தான் எனக்கு ஒரு ஷாக்கிங்கான மேட்ரு தெரிய வந்துச்சு, அந்த முட்டையில் கரு பிடிக்கவே இல்லை. 3 டேஸ் ஆனால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் 13 டேஸ் ஆகியும் அந்த முட்டை அப்படியே இருந்துச்சு. என்னடா பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ நமக்கு தெரிஞ்ச ஒரு யூடியூபருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், அந்த முட்டையை ரிமூவ் பண்ணிடுங்க இல்லை அந்த முட்டையை பாயில் பண்ணி சாப்பிட்டுருங்கன்றாப்புல. அதுக்கப்புறம் எப்படி ப்ரோ இதை பாயில் பண்ணி சாப்பிட்றதுன்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் உங்களால் முடியும் ப்ரோன்றாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நான் இந்த முட்டையை என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் ஃபுல் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்கள். எக்கு என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு இப்போயே கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ்.